மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டுக் குழுவினர் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் ஆர் பி ராஜா தலைமையில் உறுப்பினர்கள் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அம்மன் கே அர்ஜுனன், இரா அருண், டி ராமச்சந்திரன், இ ஆர் ஈஸ்வரன், இ பாலசுப்ரமணியன், ராஜகுமார், செல்லூர் கே ராஜு ஆகியோர் அடங்கிய குழுவினர் மயிலாடுதுறை வாதாள சாக்கடை நீருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். செயலற்று குறுக்கிடித்து கிடந்த பம்பிங் செய்யும் இயந்திரத்தை பார்வையிட்டு பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மூவலூர் காவேரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணியினை பார்வையிட்டு காலதாமதம் ஆவது ஏன் என்று அதிகாரிகளிடம் காரணங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து தலைஞாயிறு என் பி கே ஆர் ஆர் புதுரவு சர்க்கரை ஆலை, எருமூர் நவீன அரிசி ஆலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வு முடிவடைந்தவுடன் மாலை மன்னம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியில் அதிகாரிகளுடன் சேர்ந்து குறைபாடுகள் குறித்தும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் பல துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்.